பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எந்த முக்கியமான போய் சொல்லாதீங்க, என்கிட்ட ஆதாரமா வீடியோ இருக்கு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லைனாலும் சரி, நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன். நீ சொன்னது சரிதான், என் தங்கச்சி சான்றிதழ் வாங்கறத ஓரமா நின்னு வேடிக்கை பாக்கறது அந்த உலகத்துல எனக்கு முக்கியமான பாய மூடு. சும்மா நொய் நொயின்னு பேசுறது தலைவலிக்குது. என் தங்கச்சி ஜெயிச்சத பாக்கறத விட பெருமையான விஷயம் வேற எனக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையிலேயே ஒரு விஷயத்த பொக்கிஷமா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னா அது இந்த விஷயம் மட்டும்தான். என் தோல்ல உட்காந்து என் தங்கச்சி தோல்ல மாலைகள் வந்து விழுது. அதை பாக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாலை மரியாதையெல்லாம் அவன் என்ன தோக்கடிச்சிட்டு தான் வாங்கியிருக்கான். என் தோல்வியை உங்களுக்கு அவமானமா இல்லையா? இதுதான் படிச்சு படிச்சு வேணா வேணா வாபஸ் வாங்கிக்கோ வாபஸ் வாங்கிக்கோன்னு சொன்னா நீ கண்டவன் பேச்ச கேட்டு அவமானப்பட்டு இப்ப குய்யோ முயோன்னு கத்த, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என்னையே குத்த சொல்றீங்களா? ஆத்தா, எதுக்கு அப்படி கோபப்படுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறத பாருங்கன்னு என்ன இவர் ஆதரிச்சு ஜெயிக்க வச்சிருந்தாருனா இவர் என் தலையில வச்சு நான் கொண்டாடி இருக்க மாட்டேனா? என்ன இவர் தூக்கி போட்டுட்டு இவர் தங்கச்சிக்கு ஆதரவு கொடுத்தாரு, அண்ணன் பாசமா பேசிருக்கு. என் தங்கச்சியோட பாசத்துல தூளி கூட வன்மம் இருக்கவே இருக்காது. என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. உங்களுக்கு உங்க தங்கச்சி முக்கியம்னா நீங்க அவ கூட போயிருங்க. ஆனா அதுக்கப்புறம் என் மனசுலயும் சரி என் வாழ்க்கையிலயும் சரி உங்களுக்கு இடமே இருக்காது. ஏப்பா சின்ராசு, என்னையா நீ பொண்ணு? உன்னை நல்லா புரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமும் ஆளுயும் தானே நான் நினைச்சேன். ஆனா நீ தேவையில்லாம் அந்த பிள்ளைகிட்ட கோவப்பட்டு அந்த பிள்ளையும் உன் மேல கோவப்பட்டு ஏன் உன் வாழ்க்கையை நீயே நரகம் வைக்கிற? நீ சந்தோஷமா நினைச்சா நீயே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற. யார் தலையில யார் மண்ணள்ளி போடுறா? பொண்ணு இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. கண்டவங்க பேச்சுக்கிட்டு கண்ணா பின்னா ஆடிட்டு இருக்கு. அதோட தலையில தான் அதே மண்ணள்ளி போட்டுக்குது. ஏன்பா, சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறல்ல? ஆமா, எனக்கு யாரு முக்கியம்? தங்கச்சி தான். அப்புறம் என்ன? கூட்டுவன் வீரசிங்கம் சார், ஒரு பேட் நியூஸ் சார். என்னாச்சு சார்? அந்த ராஜபாண்டி நந்தினியை கற்பழிச்சு ஏமாத்துனதால அந்த பொண்ணு வாழ்க்கை விருது போய் விஷம் குடிச்சிட்டா சார். என்ன சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தப்பதான் வழியில உங்களை பார்த்தேன் சார். சரி, இப்ப நந்தினி எப்படி இருக்காங்க சார்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீரியஸா தான் தெரியுது சார். நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்ப வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சரி, நான் இதை உடனே வரேன். ஓகே சார். இனி உங்க அடாவடி தானாலாம் எங்க பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க, நான் தலைவர் புருஷன்,
அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லி தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல உங்களை மாத்திடுவேன். நீ எந்த வேகத்துல இப்ப வெளியில போறியோ அதே வேகத்துல மறுபடியும் உள்ள வருவேன். நீ போய் உன் சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிங்க அவனை பண்ற டார்ச்சர்ல அவன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய வங்காசி. என்னையா என் மனசு போற வேகத்துக்கு இந்த ஜீப் போலிய அடிச்சு விடுங்க. ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க தங்கச்சி. ஹாய் பண்ணி. என்னன்ன ஒரே ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் விஷயத்தை சொன்னா நீ என்னோட பயங்கர ஜாலி ஆடுவ. விஷயமா? என்னென்ன விஷயம்? அது அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவனா? சொல்லுங்க நான் ப்ளீஸ். நீ அவன கெஸ் பண்ணி பாப்போம். தெரியலண்ணா. என்னமா அப்படி புசுக்குன்னு தெரியலன்ட்ட? சும்மா ஏதாச்சும் ஒன்னு யோசிச்சு சொல்லு. ஸ்டேஷன் போறீங்களா? இல்ல ஏதாவது கேஸ் விஷயமா யாரையாவது அரெஸ்ட் பண்ண போறீங்களா? டேங்கப்பா, என் தங்கச்சியா? யாரு? கரெக்ட்டா சொல்லிட்ட? கரெக்ட்டா? அப்படியே யார் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லு பாப்போம். மாதிரி அதெல்லாம் தெரிய மறுபடியும் கிள்ளி விட்டு பத்த வச்சாச்சு. இல்ல என்ன சொல்றீங்க? எப்படி என்ன பண்ணீங்க? மா, அந்த நந்தினிக்கு வயித்துல குழந்தை வளர வளர என்ன பண்றதுன்னு தெரியாம தாலிய கையில எடுத்துக்கிட்டு ராஜபாண்டிய போய் பாத்திருக்கா. எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை சொல்லி இந்த தாலி என் கழுத்துல கட்டுன்னு கேட்டிருக்கா. அவனும் பழைய பல்லவியே பாடி எனக்கும் உன் கர்ப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ எவங்கிட்ட ஏமாந்தியோ அவங்கிட்டே போய் இந்த கேள்விக்கு பதில கேளுன்னு மிரட்டி அனுப்பியிருக்கான். ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன? இதுக்கு மேல என்ன பண்றது? வாழ இருக்கு என்ன வழின்னு தெரியாம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக விஷத்தை குடிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? நடந்ததுதான் சொல்றேன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ. ஆனாலும் ராஜபாண்டி மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அந்த கம்ப்ளைண்ட வச்சு ஏகப்பட்ட செக்ஷன்ல என்னால அவன உள்ள தள்ள முடியும். அதுக்குதான் அண்ணன் வேகமா போயிட்டு இருக்கேன். அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ராஜபாண்டிய நீங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறத ஒரு சம்பவமா மட்டும் பண்ண கூடாது, அதை நீங்க ஒரு சரித்திரமா பண்ணணும். அவ்வளவுதானே? பண்ணிட்டா போச்சு, என்ன பண்ணணும் சொல்லு. அண்ணே, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்போ ஜீப்ல கூட்டிட்டு போகாதீங்க, நடக்க வச்சு கூட்டிட்டு போங்க. அவனை இந்த ஊர் ஜனங்க மொத்தமும் பாக்கணும். அவமானத்துல அவன் அப்படியே தலை குனிஞ்சு நடக்கணும். அவ்வளவுதானே? உன் தெரு வழியாவே இழுத்துட்டு வர, பார்த்து சந்தோஷப்படு. நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு. திருவிழா மாதிரி கொண்டாடுவேன். என்ன தோக்கடிச்சு வெடி வெடிச்சு கொண்டாடுனாங்கல்ல, இப்போ நான் வெடி வெடிக்கிறேன். சரிமா, வச்சமா. அண்ணே, சீக்கிரமா போய் அரெஸ்ட் பண்ணுங்க, தப்பிச்சிர போறான். ஓகே, நீ வரதுக்குள்ள நான் ஸ்பீட் பட்டாஸ்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். டன்டனா டன், போயிட்டு வரேன். ஏறுங்க. மாட்னடா, இததான் நானும் எதிர்பார்த்தேன். மாமா, நாம இப்படி அமைதியா இருக்கிறது சரியில்லை, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. மர்மாவல, என்ன யோசனை? நந்தினி இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு வீரசிங்கம் இவரை கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அது நடக்காம நாம தடுத்து நிறுத்தணும்னா வக்கீல வச்சு முன்ஜாமீன் வாங்குறது தான் நல்லது. என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணு தாவ கிடையாது. அந்தாலும் வந்தா என்ன ஆதாரத்தை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்? ஐயா ராஜபாண்டி, அந்த இன்ஸ்பெக்டர் ஆதாரத்தை வச்சு கைது பண்ற ஆள் இல்ல. முதல்ல கைது பண்ணிட்டு அப்புறம் ஆதாரத்தை தேடுறவரு. அதனால துளசி சொல்றது மாதிரி வக்கீல பார்த்து முன்ஜாமீன் வாங்கிருவோம். நீ எதுவும் புரியாம பேசிட்டு இருக்காத. அப்படி நான் முன்ஜாமீன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், நானே அந்த தப்ப ஒத்துக்கின மாதிரி ஆயிடாது. மௌன, அப்படிலாம் ஆகாது. வீரசிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க நாம இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். எனக்கு என்னமோ மர்ம சொன்ன யோசனை தான் சரின்னு படுது. பா, அதுக்கு இல்லப்பா. மாமா, நீங்க நேரங்காலம் தெரியாம சும்மா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நாம நம்மள காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல.
முதல்ல முன்ஜாமீன வாங்கி உங்களை வீரசிங்க கைது பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா இதை நிரந்தரமா தீக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கலாம். வாங்க. ஐயா ராஜபண்டி, ஆபத்து நெருங்கிட்டு இருக்கப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ரியலி யுவர் கிரேட்னு அவனை இழுத்துட்டு போய் லைஃப் லாங் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிருங்க. இவன் இனிமே இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கவே கூடாது. பொண்ணு வாய மூடு. பொண்ணு என்ன மச்சான், தேவலாம தங்கச்சிக்கிட்ட கோவப்படுறீங்க, ஏன் மேல இருக்கிற கோவத்தை அங்க காட்டுறீங்க? உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரியே எண்ணி ஏழே நாளுக்குள்ள உங்க மாப்பிள்ளைய இந்த ஊரறிய கைது பண்ணி தெரு தெருவா உங்க கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன கழுத்துல ஒரு சங்கலிதான் இல்ல, இருந்திருந்தா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்ப சொல்றேன், இந்த வழக்கு மட்டும் இல்ல, நீ உண்மையை மறைச்சி இவனை காப்பாத்தி விட்டல்ல, அந்த வழக்குலயும் இவன் தான் குற்றவாளிங்கிறத நிரூபிச்சு அதுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி தருவேன். ரொம்ப தப்பு பண்றீங்க சார். இந்த காக்கி சட்டை உங்க உடம்புல இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆட்டம் ஆடுறீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உன் காக்கி சட்டைய உங்க காக்கி சட்டைய கழட்டி உங்க திமரை அடக்கி உங்க ஆணவத்தை ஒடுக்கி இந்த ஊரை விட்ட ஓட 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 வரட்ல. என் பேர் சின்ராஸ் இல்ல, அப்போ உன் பேரு சின்னராசு இல்லைன்னு இப்பவே முடிவு பண்ணிக்கோ. சார், வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் உங்ககிட்ட பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம். நந்தினி ட்ராமா பண்ணுறா சார். அவள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை. அவள் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. விஷத்தை குடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அவள் சாவுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம்னு பொய்யா வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அதை நம்பிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் வீரசிங்கும் என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு. வக்கீலையா, அதுவும் என் மவனை வழக்கம் போல ஜீப்பில் கூட கூட்டிகிட்டு போகல. அவன் என்னமோ தேச துரோகம் குற்றம் பண்ண மாதிரி அவனை நடக்க வச்சியே வீதி வீதியாக கூட்டிகிட்டு போனாப்புல. என் புள்ள கூணி குறுகி நடந்து போகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியலைங்கய்யா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் புள்ள தான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு இப்படி அவமானப்படணும், அசிங்கப்படணும், தண்டனை அனுபவிக்கணும்? அவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்கய்யா, உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகுது. அவரை எப்படியாச்சும் ஜாமீன்லயாவது முதல்ல வெளியில கொண்டு வரணும் சார். நந்தினி நார்மல் கண்டிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். ஆனா இப்ப அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அதனால இப்ப ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வக்கீலையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. அந்த பொண்ணு ராஜபாண்டி மேல வீணா பழி போடுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம். அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சமாதானப்படுத்தி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னென்னமோ பண்ணி முட்டி மோதி கூட பார்த்துட்டேன். அவங்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்து முரண்டு பிடிக்கிறாங்க. இதுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. இப்படி பண்ணலாமா? ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் வேணா பார்க்கலாமா? அவர் நமக்கு சாதகமா இல்லையே சார். இல்லதான், ஆனா இப்ப அவரை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது. அவர்கிட்ட நம்ம முட்டி மோதி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க?
சரிங்க சார், வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பாப்போம். ஓகே போலாமா? அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நான் வேற எதை யோசிக்க போறேன், எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தான். இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்ன பண்ணா ஏது பண்ணான்னு ஒன்னும் புரியலையே, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நீ அம்மா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க. வீரசிங்கம் ராஜபாண்டி மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு. அவரு நல்லது பண்றதுக்காக இதை பண்றாரோ இல்லையோ, ராஜபாண்டி மேல அவருக்கு இருக்கிற பகைய தீர்த்துக்கிறதுக்காகவாவது ராஜபாண்டிய கைது பண்ணி கண்டிப்பா உள்ள தள்ளுவாரு. நந்தினி கரெக்டா சொன்ன. வா வெற்றி, என்ன நடந்துச்சு? அந்த வீரசிங்க நமக்கு சாதகமா உருப்படியா ஏதாவது பண்ணானா இல்லையா? லோகநாயகமா, என்ன இவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? வீரசிங்க இன்னைக்கு ஆடின ஆட்டம் சாதாரண ஆட்டமே இல்ல, அப்படியே ருத்ர தாண்டவமே ஆடிட்டான் மனுஷன். என்ன சொல்றீங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? அட ஆமா நந்தினி, இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லுவானா? சரி வெற்றி, நீ பொய் சொல்ல மாட்டே, உண்மையத்தான் சொல்லுவேன், அத நாங்க ஒத்துக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னதானே தெரியும். ஐயோ நான் சொல்றத விட நீங்க படமாவே பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்தாங்க. நீ என்ன சொல்ற? இருங்க பாருங்க. என்ன லோகநாயகி அம்மா, நந்தினிக்கு விஷத்தை கொடுத்துட்டான்னு என்ன அவ்வளோ திட்டினீங்களே, இப்போ என்ன சொல்றீங்க? உன்னை ஆத்திரத்தில் அவசரத்தில் திட்டேன், நீ எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு தெரியாம சரியா திட்டம் போட்டு வீரசிங்கம் மூலமா ராஜபாண்டிக்கு ஆப்பு வச்சிட்டியே. ஆமா வெற்றி, வீரசிங்கம் ராஜபாண்டி மேல ஆக்ஷன் எடுப்பாருன்னு நினைச்சேன், ஆனா இப்படி அதிரடி ஆக்ஷன் எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் சரி, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நம்ம அடுத்ததா என்ன பண்ணலான்னு சீரியஸா யோசிக்கலாமா? ஆமா, நாம அடுத்து என்ன பண்ணணும்? ஆமா வெற்றி, அதையும் நீங்களே சொல்லிடுங்க. இப்ப ராஜபாண்டி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு துளசியும் சங்கரபாண்டியும் துடிப்பாங்க, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க சமாதானம் பேசுறதுக்காக எப்படியும் உங்களை பார்க்க வருவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இங்க பாருங்க, அவங்க பேச்ச கேட்கவே கேட்காதீங்க. ராஜபாண்டி நந்தினி கருத்துல தாலை கட்டினாதான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவான்னு தீர்மானமா சொல்லிடுங்க. சரி வெற்றி. இங்க பாருங்க, வேற என்ன சொன்னாலும் நீங்க சரின்னு சொல்லிட கூடாது, கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஒரே முடிவா நிக்கணும். ராஜபாண்டி தண்டனை அனுபவிச்சு ஜெயிலுக்கு போறத சங்கரபாண்டியோ துளசியோ இல்ல அவங்க அம்மாவோ ஒத்துக்க மாட்டாங்க. எப்படியாவது ராஜபாண்டிய காப்பாத்தணும்னு தான் அவங்க எல்லாரும் நினைப்பாங்க. இங்க பாருங்க, அதனால இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா நந்தினிக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாழ்க்கை கண்டிப்பா கிடைச்சிடும். இல்ல வெற்றி, இந்த தடவை நான் விட மாட்டேன், என் பொண்ணு கழுத்துல ராஜபாண்டி தாலி கட்டியே ஆகணும். அம்மா, அந்த ராஜபாண்டியால தான் நான் விஷத்தை குடிச்சிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த வலியும் வேதனையும் தீரணும்னா ராஜபாண்டி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். கவலைப்படாத, இது கண்டிப்பா நடக்கும். ரசபண்டி, இந்த ஸ்டேஷனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பொசுக்கு பொசுக்குன்னு ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டு வர வச்சிருது, தப்பு ஏமால இல்ல, ஸ்டேஷன் மேலதான் கூட்டிடுவாங்க. வா ரசபண்டி வா. மறக்கவே முடியாது, பரவாயில்லையே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். என் குடும்பத்து முன்னாடி கைது பண்ணி, என் ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படுத்தி, ஊர்வலமா என்ன நடக்க வச்சு இட்டு வந்ததுக்கு நீங்க கூடிய சீக்கிரத்துல பதில் சொல்ல வேண்டியது வரும். சொல்ற சொல்லிட்டா போச்சு, இதோட பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு, இது என்ன பிரமாதம், நல்லபடியா பதில் சொல்லி நல்ல மார்க் வாங்குற, அத நீயும் தான் பார்க்க போற. பாக்குறேன், அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்றத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. ஐயா ராசபாண்டி, இதுக்கு மேல நீ பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான், காலம் பூரா கம்பி என்ன போற.
ஒன்னு ரெண்டு மூணு தெரியும்ல, அது வரைக்கும் வந்து படிச்சிருக்கியா? நல்லா படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த ராஜபண்டி வேற, இனிமே நீங்க பார்க்க போற ராஜபண்டி வேற. சமஜாலி, அந்த ராஜபண்டி எப்படி? யோகியனா இல்ல அப்பாவி பொண்ணுங்களை கெடுக்கிறா? ஐயோ நிறுத்துங்க. பாபுல எங்க தேன கூப்பிடுற? வீட்டுக்கா. அங்க போய் என்ன பண்றது? ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழலான்னு சொல்ல வரியா? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இதுல இருந்து இப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. புள்ள, நான் சொல்றத கேளு. திக்கத்தை உங்களுக்கு தெய்வந்தே தோண. நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரணும்னா சின்ராசோட துணை நமக்கு வேணும். அவனை போய் பாரு, நடந்ததெல்லாம் சொல்லு. என்னத்த சொல்ல சொல்ற? அதான் வக்கீல் கோர்ட்டில் பாத்துக்கலான்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? நீங்க சும்மா இருங்க. போன தடவை கோர்ட்டில் பாத்துக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஆனா கோர்ட்டில் என்ன பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. கடைசியில என் மருமை இருந்தா வந்து பையனை காப்பாத்தினான். இப்பவும் அவனாலதான் என் பையனை காப்பாத்த முடியும். என் பையன் ஜெயில இருந்து வரணும்னா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனை பண்ணாம பேசாம இருங்க. புள்ள, நீ யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, முடிவெடுக்கிற நேரம். இப்ப நீ சரியான முடிவெடுக்கலனா எல்லாமே நம்ம கைய விட்டு போயிரும். இந்த பார்ப்புல நான் சொல்றத கேளு. பொன்னி உன்னை பத்தியும் உன் அண்ணனை பத்தி சொன்னதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. சின்ராஸ்க்கு போன் பண்ணி அவனை பார்க்கணும்னு மட்டும் சொல்லு. நீங்க போனை கொடுங்க. இந்தா போன் பண்ணு. குடிமா அண்ணே. என்ன ஏதாவது பிரச்சனையா? அது உன் மாப்பிள்ளைய ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வக்கீல கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு நாங்க வந்தோம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் நான்வெல் செக்ஷன்ல போட்டிருக்கேன் அதே இதுன்னு இஷ்டத்துக்குன்னு பேசுறாரு. மனசுல பழைய பகைய வச்சுக்கிட்டு வன்மத்தோட நடந்துக்கிறாரு. சரி நீ விடு, நான் வரேன், நான் வந்து பேசிக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க வந்து பேசணும்னு வச்சுக்கோ. உனக்கு அவருக்கும் தேவையில்லாம சண்டை தான் வரும். நான் உன்னை பார்க்க வரேன். ஊருக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு வந்துடுறியா? பரங்குட்டிமா, நான் வரேன். சரி, நானும் அங்க வந்துடுறேன். என்ன சின்ராஸ் வரேன்னு சொன்னானா? ஆமாத்த, நீ சொன்னது சரிதான். அண்ணன் வந்தாதான் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆமா பிள்ள, உன் புருஷ ஒரு தப்பும் பண்ணலேன்னு உன் அண்ணனுக்கு புரிய வச்சிரு. மத்ததெல்லாம் அவன் பாத்துக்கிறான். சரியத்த, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி பிள்ள. நந்தினி விஷயத்தான் சொல்றேன். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியம் நீதான். சாமியை விட பெருசு எனக்கு நீதான். நான் உன் மேல சத்தியமா சொல்றேன். நந்தினி கர்ப்பத்துக்கு என் புருஷன் காரணம் இல்லைன்னு. நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நீ சொன்ன கண்டிப்பா தப்பா இருக்காது. நீ நம்புறனா அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். மாப்பிள்ள மேல தப்பு இருக்க வாய்ப்பு இல்லாதான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு நினைக்கிறேன். நீ அழுற. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. அதனாலதான் இப்போ என்னால. என்ன தங்கச்சி கண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுதான் கேப்பேன்.
நீ என்னடா நான் போசுக்கு நடந்துட்டு இருக்கிற. சரிப்பா, மாப்பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனால் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது. குட்டிமா, இப்போ என்னன்னா, அந்த பொண்ணை வேற எவனோ ஒருத்தன் கர்ப்பமாக்கியிருக்கான். அவன் யாருன்னு சொல்கிறது பயந்துக்கிட்டு இந்த பொண்ணோட விஷயத்தை மறைக்கணும், எல்லாத்துக்கு வரதா காரணம் இருக்கணும். அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆமாண்ணே, நந்தினி ஏமாத்திக்கு அடுத்தது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் மாப்பிள்ளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர முடியும். துளசி, இத்தோட நீ காலி. அம்மா துளசி, இந்த ஊர் மக்கள் உன்னை பெருவாரியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தலைவராகவும் ஆக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த பதவியை நீ இன்னும் ஏத்துக்காம இருக்கிறதாமா சரியில்லை. ஆமாம்மா, நீங்க சீக்கிரமா பதவி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்போன்னு சொல்லுங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணிடுறோம். சொல்லுமா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்னம்மா? என்னால இப்ப உங்களுக்கு சாதகமா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் நிக்கிறேன். இந்த ஊர் ஜனங்க மத்தியில என்ன ஒரு பக்கமும் என் மாமா இன்னொரு பக்கமும் என் பக்கத்துல நிக்க, ரெண்டு பேருடைய முன்னிலையில அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த பதவியை ஏற்கனும்னு ஆசைப்படுறேன். அந்த நாள் வரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கணவர் அபாண்டமா ஒரு பழிய சுமந்துகிட்டு குற்றவாளியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவரு எந்த தப்பும் பண்ணல, அவரு நிரபராதின்னு நான் நம்புறேன். என்ன மாதிரியே இந்த ஊரை நம்பணும். அவரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க அவரை விடுதலை பண்ணி நான் வெளியில கூட்டிட்டு வரணும். என் அண்ணனுக்கும் என் கணவருக்கும் இருக்கிற மனஸ்தாபம் சரியாகி எங்க ரெண்டு பேருடைய குடும்பமும் ஒன்னு சேரணும். அந்த சந்தோஷத்தோட நான் பதவி ஏற்கணும். இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதா? அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இப்படி நாளை கடத்திக்கிட்டே இருக்கேனேன்னு தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. இல்லம்மா இல்ல, இதுல ஒன்னு தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஒன்னு நினைச்சா எங்களுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கு. ஏம்மா, நீ எப்ப சொல்றியோ அப்பவே பதவி ஏற்பளவா வச்சுக்கலாமா? என்னையா சொல்றீங்க? சரிங்க ஐயா, பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா, சரிம்மா, நாங்க வரோம் போறோம்மா. அந்த லோகநாயகி கூட பொண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அந்த பொண்ணு எப்படிக்கா? வாழ வேண்டிய பொண்ணு தம்பி, எங்க வாயால எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. தாய போல புள்ள, நூல போல சேலன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு ஒன்னும் சரியில்லைன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அண்ணே போலாமா? சரி வரம் தம்பி. சரிங்க, ரேஷன் கடைக்கு போங்க. குட்டிமா, அந்த லோகநாயகி பத்தியோ உங்க பொண்ணு நந்தினி பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்றாங்க? என்னத்த சொல்றது, எதோட சரியா இல்ல, தப்பாதான் இருக்கு. நமக்கு ஏதாவது ஆதாரமா கிடைக்கணும். இல்ல அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, ஏதோ ஒரு ஆதாரம் புடிச்சிருவோம். சொல்லுப்பா. சொல்லுங்க தம்பி. இந்த விஷயத்தை இப்போதைக்கு அண்ணன் கிட்ட சொன்னா அது கோவத்துல லோகநாயகியை ரெண்டா வகுந்து போட்டுரும். அதனால இதை அண்ணன் கிட்ட சொல்லாம நாமளே லோகநாயகிக்கு பாடம் கத்துக் கொடுக்க வேண்டியதா. நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் குடும்பத்த பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நம்ம பையனை காப்பாற்றவே முடியாதா? அவன் காலம்புரம் ஜெயிலதே கிடக்கணுமா? இந்த நந்தினியும் லோகநாயகியும் இந்த மாதிரி அயோக்கிய பாவிகளாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இவளுங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நம்ம மவனை சுற்றி ஏதோ சதிவலை பார்த்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம பையனை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறோம்? அதான் சொல்ல, எனக்கும் ஒன்றும் புரியல. ஏங்க, இங்க நடந்தது துளசி பிள்ளைக்கு ராஜபாண்டிக்கு எதுவும் தெரியக்கூடாதுங்க. இதை பத்தி நீங்க யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பிரச்சனைதே பெருசாகும்.
சரி செல்ல வா. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அத்தை மாமா வந்து ஹாஸ்பிடல் போறோம். மாமாவல எதுக்கு ஹாஸ்பத்திரிக்கு?